வணக்கம் மாணவர்களே, பயிற்சி 1.3 மூணாவது கணக்கு. அனைத்து கணம் கொடுத்துருக்குறாங்க. ஏங்கிற கணம் கொடுத்துருக்குறாங்க, பிங்கிற கணம் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துட்டு பின்வரும் கணங்களை காண்கன்னு சொல்லி 8 கணக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த 8 கணக்குமே கண நிரப்பி கணக்கு. கண நிரப்பின்னா ஏ டேஷ் அல்லது ஏ காம்ப்ளிமெண்ட், சரிங்களா? இப்போ ஒவ்வொரு கணக்காக பார்க்கலாம். இப்போ முதல்ல கொடுத்துருக்க அந்த மூணு கணத்தை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. இப்போ முதல் கணக்கு ஏ டேஷ். ஏ டேஷ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏயில் உள்ள உறுப்புகளை எழுதாமல் மீதமுள்ள உறுப்புகளை அந்த அனைத்து கணத்திலிருந்து எடுத்து எழுதணும், சரிங்களா? எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூங்கிற கணத்தையும் ஏங்கிற கணத்தையும் கழிச்சிருங்க. இந்த யூ இருக்குது பார்த்தீங்களா, அனைத்து கணம். இந்த யூங்கிற கணத்தையும் ஏங்கிற கணத்தையும் கழிச்சிட்டிங்கன்னா மிச்சம் உள்ளதை அப்படியே பார்த்து எழுதிடலாம். அதுதான் ஏ டேஷ். இப்போ ஏ டேஷ் ஈக்குவல் டு எங்கே கழிச்சு கழிச்சு சொல்லுங்கள். பிக்கு பி கேன்சல் பண்ணிடுங்க, டிஏ டிஏ கேன்சல் பண்ணிடுங்க, எஃப்க்கு எஃப் கேன்சல் பண்ணிடுங்க, ஹைச்சுக்கு ஹைச்சை கேன்சல் பண்ணிடுங்க. மிச்சம் என்ன இருக்குது? ஏசிஇஜி அப்படி எழுதிடுங்க, சரிங்களா? முடிஞ்சு. இப்போ ரெண்டாவது கணக்கு பி டேஷ். பி டேஷ்னு என்னது? பியில் உள்ள உறுப்பை எழுதக்கூடாது. பியில் இருக்கிற உறுப்பை எழுதாமல் மீதம் யூவில் என்ன இருக்கோ அதை பார்த்து அப்படி எழுதணும், சரிங்களா? இப்போ மேலே செஞ்சோம்னா அதே மாதிரி தான். எங்கே யூவிலேருந்து பியை கழிச்சிட்டிங்கன்னா மிச்சம் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். எங்கே கழிச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏயை கழிச்சிருங்க, அடுத்து டிஏ கழிச்சிருங்க, அப்புறம் இ கழிச்சிருங்க, அப்புறம் என்ன இருக்குது? ஹெச்சை கழிச்சிருங்க, சரிங்களா? மிச்சம் என்னென்ன உறுப்பு இருக்குது சொல்லுங்கள். பி இருக்குது, சி இருக்குது, எஃப் இருக்குது, ஜி இருக்குது, அப்படியே பார்த்து எழுதிருங்க, சரிங்களா? ரைட், முடிஞ்சது. இப்போ மூணாவது கணக்கு. மூணாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ டேஷ் ஷேர்ப்பு பி டேஷ். இது ரொம்ப ஈஸி. ஏ டேஷ் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா, அந்த உறுப்புகளையும். பி டேஷ் இப்போ கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அந்த உறுப்புகளையும் சேர்ப்புனா சேர்த்து எழுதிருங்க, சரிங்களா? எழுதிடலாமா? சரி, முதல்ல ஏ டேஷில் என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்து எழுதிருங்க. எழுதிட்டிங்களா? இப்போது பி டேஸில் இருக்கிற உறுப்பில் ஏற்கனவே எழுதியிருந்த சியவும் ஜியவும் எழுதக்கூடாது. மிச்சம் இருக்கிறத அப்படி பார்த்து எழுதிருங்க, சரிங்களா? மூணாவது கணக்கு முடிஞ்சது. இப்போ நாலாவது கணக்கு. நாலாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ டேஷ் வெட்டு பி டேஷ். ஏ டேஷ் வெட்டு பி டேஷ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ டேஷ்ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல அந்த கணமும், பி டேஷ்னு கண்டுபிடிச்சல அந்த கணத்துலேயும் வெட்டு அப்படின்னா பொதுவாக இருக்கிற உறுப்புகள். என்னென்ன உறுப்புகள் பொதுவாக இருக்குன்னு பாருங்கள். இங்கேயும் சி இருக்குது, இங்கேயும் சி இருக்குது, இங்கேயும் ஜி இருக்குது, இங்கேயும் ஜி இருக்குது. இது தானே பொதுவான உறுப்புகள். அதை மட்டும் பார்த்து அப்படி எழுதிடுங்க, சரிங்களா? அப்போது நாலாவது கணக்கு முடிஞ்சது. சரி, இப்போது அஞ்சாவது கணக்கு பார்க்கலாம். அஞ்சாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ சர்பு பி ஹோல் டேஷ். ஏ சர்பு பி ஹோல் டேஷ்னால் நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஏ சர்பு பி தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஏ சர்பு பி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஹோல் டேஷ் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அந்த கணத்துக்கு ஹோல் டேஷ் கண்டுபிடிக்கணும். எங்கே ஏங்கிற கணம் இங்கே இருக்குது, பிங்கிற கணமும் இருக்குது. இந்த ரெண்டையும் அப்படியே சேர்த்து எழுதிடலாமா? எங்கே சேர்த்து எழுதிருங்க. ஏங்கிற கணத்தில் உள்ள உறுப்பை எழுதியாச்சு, அப்புறமா பிங்கிற கணத்தில் ரெண்டே ரெண்டு உறுப்பு தான் எழுதியிருக்கேன். ஏன்னா எழுதின உறுப்பை திரும்ப எழுதக்கூடாது, சரிங்களா? ரைட். இப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ சர்பு பி ஹோல் டேஷ். ஏ சர்பு பி ஹோல் டேஷ்னா என்ன அர்த்தம்? ஏ சர்பில் ஏ சர்பு பியில் இருக்கிற உறுப்புகளை எழுதாமல் மீதமுள்ள யூவில் உள்ள உறுப்புகளை எழுதணும். அப்போ என்ன செய்யணும்? யூவிலிருந்து இந்த ஏ சர்பு பியை கழிச்சிடணும். யூவிலிருந்து ஏ சர்பு பியை கழிச்சிடணும். கழிச்சிடலாமா? எங்கே கழிங்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் பி ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது. இங்கே பி இருக்குது, இங்கேயும் பி இருக்குது. இங்கே டி இருக்குது, இங்கேயும் டி இருக்குது. இங்கே இ இருக்குது, இங்கேயும் இ இருக்குது. இங்கே எஃப் இருக்குது, இங்கேயும் எஃப் இருக்குது. இங்கேயும் ஹெச் இருக்குது, இங்கே ஜி இருக்குது, இங்கே நான் இங்கே ஜி இல்லை பார்த்தீங்களா. அப்போ இங்கே ஹைச் இருக்குது, இங்கேயும் ஹைச் இருக்குது. மிச்சம் என்னென்ன உறுப்பு இருக்குது? சி கமா ஜி, இந்த ரெண்டை மட்டும் எழுதிக்கோங்க, அவ்வளோதான், சரிங்களா? இப்போ ஆறாவது கணக்கு. ஆறாவது கணக்கு பார்த்தீங்கன்னா ஏ வெட்டு பி ஹோல் டேஷ். ஏ வெட்டு பி ஹோல் டேஷ்னால் நம்ம முதல்ல செய்ய வேண்டியது ஏ வெட்டு பி. ஏ வெட்டு பினா ஏலேயும் இருக்கணும், பியிலையும் இருக்கணும். அந்த பொதுவான உறுப்பை பார்த்து அப்படியே என்ன செய்யணும், நம்ம எழுதணும், சரிங்களா? பொதுவான உறுப்பு எதுன்னு பாருங்கள். இங்கேயும் டி இருக்குது, இங்கேயும் டி இருக்குது, இங்கேயும் ஹெச் இருக்குது, இங்கேயும் ஹெச் இருக்குது. அதை தான் எழுதணும், சரிங்களா? ரைட். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ வெட்டு பி ஹோல் டேஷ். ஏ வெட்டு பி ஹோல் டேஷ். இப்போ ஏ வெட்டு பி ஹோல் டேஷ்னு என்ன அர்த்தம்? இந்த ஏ வெட்டு பியில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு உறுப்பை மட்டும் எழுதாமல் விட்டுட்டு மீதம் யூவில் எத்தனை உறுப்பு இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதணும். அதுக்கு என்ன பண்ணணும்? கழிச்சிடணும், அப்படி தானே? யூவிலருந்து ஏ வெட்டு பியை கழிச்சிருங்க. எங்கே கழிச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏ வெட்டு பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு கழிச்சிருங்க. இங்கேயும் டி இருக்குது, சொல்லுங்கள். இங்கேயும் டி இருக்குது, இங்கேயும் டி இருக்குது. இங்கேயும் ஹெச் இருக்குது, இங்கேயும் ஹெச் இருக்குது.
மிச்சம் என்னென்ன உறுப்பு இருக்குது சொல்லுங்கள் பார்த்து அப்படி எழுதிருங்க. அவ்வளோதான், சரிங்களா? ரைட். இப்போது ஏழாவது கணக்கு. இந்த ஏழாவது கணக்கு பார்த்தீங்கன்னா ஏ டேஷ் ஹோல் டேஷ் அப்படின்னா ஏ தான் ஆன்சர் கிடைக்கும், சரிங்களா? ஏ டேஷ் ஹோல் டேஷ்னா அதோடய ஆன்சர் ஏ தான் கிடைக்கும். ஏயை ஒரு முறை டேஷ் பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சது. மறுபடி இந்த ஏ டேஷை மறுபடியும் நம்ம டேஷ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா இந்த ஆன்சர் தான் கிடைக்கும், BDFH ஏ தான் கிடைக்கும், சரிங்களா? அது எப்படின்னு பார்க்கலாமா? பாருங்கள், முதல்ல ஏ டேஷ் ஹோல் டேஷ் அப்படிங்கிறது யூலேருந்து ஏ டேஷை கழிச்சிடணும். ஏ டேஷ் ஹோல் டேஷ் ஈக்குவல் டு, இப்போ ரெண்டையும் கழிச்சு ஏ டேஷ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏ டேஷையும் இந்த யூவையும் கழிச்சிருங்க. இங்கே ஏ இருக்குது, இங்கே ஏ இருக்குது, இங்கே சி இருக்குது, இங்கேயும் சி இருக்குது, இங்கே இ இருக்குது, இங்கேயும் இ இருக்குது, இங்கே ஜி இருக்குது, இங்கேயும் ஜி இருக்குது. நாலு உறுப்பையும் அடித்தாச்சா மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், BDFH BDFH பார்த்தீங்களா. ஏ டேஷ் ஹோல் டேஷ்ங்கிறது இந்த பாருங்கள், ஏயிலையும் என்ன இருக்குது பாருங்கள், ஏயிலையும் BDFH, இங்கே ஏ டேஷ் ஹோல் டேஷ்லேயும் பாருங்கள் BDFH. நமக்கு என்ன தான் கிடைக்கும், ஏ தான் கிடைக்கும், சரிங்களா? ஏவை ரெண்டு தடவை டேஷ் பண்ணால் நமக்கு ஏவே கிடச்சிரும், சரியா? ரைட். இப்போது எட்டாவது கணக்கு பி டேஷ் ஹோல் டேஷ். அப்போ இதோட ஆன்சர் கண்டிப்பாக பி தான் கிடைக்கும், சரிங்களா? முதல்ல யூலேருந்து பி டேஷை கழிச்சிருங்க. கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும் பார்க்கலாமா? பி டேஷ் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். பியை பியை கேன்சல் பண்ணிடுங்க, பிக்கு பி கேன்சல் பண்ணிவிடுங்க, அப்புறம் சியை கேன்சல் பண்ணிவிடுங்க, அப்புறம் எஃப்ஐ கேன்சல் பண்ணிவிடுங்க, அப்புறம் ஜியை கேன்சல் பண்ணிவிடுங்க. மிச்சம் என்ன இருக்குது சொல்லுங்கள், ADEH ADEH பார்த்தீங்களா. பி டேஷ் ஹோல் டேஷ் அப்படிங்கிறது நம்ம அங்கே பாருங்கள் பி தான் ஆன்சர், ADEH, சரிங்களா? அப்போ பி டேஷ் ஹோல் டேஷ் ஈக்குவல் டு பி. அடுத்து கணக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.